திண்டுக்கல் வந்து அவர் அங்கேயும் எல்லா விஷயங்களும் கொண்டுருவாரு. அவருடைய பேச்சு கொஞ்சம் இடைவெளி இருக்கும், அவரையும் கொஞ்ச நேரம் பேச முடியா கேட்கிறேன். ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயாபெரும் ஜோதி தயாபெரும் ஜோதி தனிப்பெரும் தயவும் தயாபெரும் ஜோதி. இன்றைய தினம் மிக பொன்னான தினம். யாருக்குன்னாக்க பக்குவப்பட்ட எல்லா ஆன்மாக்களுக்கும் வெயில் கொஞ்சம் உள்ளதில் பக்குவப்பட்ட எல்லா சுத்த சன்மார்க்க ஆன்மாக்களுக்கும் இன்றைக்கு ஒரு புனித நாள். அப் டு டேட்டாக அருட்பெருஞ்சோதியினுடைய நிலையானது, அந்த தயவு நிலையானது, அதன் உள்ளீட்டிலே எங்கே இருந்து செயல்பட வேண்டும் என்ன என்பதை பற்றியெல்லாம் நமக்கெல்லாம் விளக்கமாக அள்ளி அள்ளி தந்தவர் நமது சுவாமி சரவணானந்தா அவர்கள்தான். அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றியும் வள்ளல் பெருமானை பற்றியும் வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை பற்றியும் அதையேதான் நாமும் கடைபிடித்து ஒழுக வேண்டும். இந்த பிறவி பயனானது அதற்காக வேண்டிதான் நமக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற முறையிலே நமது சுவாமி அவர்கள் அவருக்கு அந்த இளைய பிராயத்திலேயே டாக்டர் கே வி ராதாகிருஷ்ணன் இந்த பேரே பார்த்தீங்கன்னாலே ஒரு பெரிய விஷயங்கள் தான் வந்து இருக்குது. ராதையும் கிருஷ்ணனும் அப்படிங்கிற முறையில பார்த்தீங்கன்னாக்க காதலும் காதலியும் இது பக்கத்துல தான் வந்து விரகனூர். விரகனூர்னாக்க விரகதாபம், விரக நோய். அந்த காதலன் காதலி இரண்டு பேரும் பிரிந்த நிலையிலே ஒரு உடம்பிலே ஒரு பசலை ஏற்படுகின்றது. இதையெல்லாம் வந்து தமிழ் முறையிலே துர்காப்பியத்திலே இருந்து இந்த ஒரு நிலைகளை எல்லாம் எடுத்துக் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த விரகனூர் என்கிற அந்த ஒரு நிலையிலே இந்த தமிழ் ஒரு வார்த்தை அது. அந்த நிலையிலே திருவள்ளுவர் கூட என்ன சொல்றாருனாக்க ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அந்த காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பிரி காரண காரியம் காட்டின வெளியிலும் ஆரண சித்தமை அருப்பெரும் ஜோதி என்று சொல்லியது போல இங்கே எல்லோரும் கூடியிருக்கின்றோம். மதுரையும் திண்டுக்கலும் ஒன்றாகிவிட்டது. புன்னகரம் நமது சுவாமிகளுடைய அந்த மகா சன்னிதானமும் இந்த சன்னிதானமும் ஒன்றாகிவிட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டானது ரொம்ப ஸ்பெஷல். என்ன அப்படின்னாக்க நமது சுவாமிகளுடைய குருநாதர் சத்திய ஞான சபாபதி அவர்கள் அவர்கள் இதே ஆண்டிலே இதே மாதத்திலே அதான் வந்து வருவிக்க விட்டிருக்கின்றார்கள். சத்திய ஞான சபாபதி சுவாமிகள் அதாவது சிவனுக்கு வந்து 64 கலைகள். அந்த கலைகள்ல சபாபதி என்ற சொல்லுக்கு ஒரு உரு உண்டு. அந்த மாதிரி முறையிலே அந்த சபாபதி சுவாமிகளை பற்றி நமது சுவாமிகள் சொல்லுகின்ற பொழுது அவர் வந்து சிதம்பர நடராஜர் தான். மனித உருவில குருவாக இங்கே நமக்கு அருகிலேயே வரவிருக்க விட்டிருக்கிறார்கள். அதற்கான அத்தாட்சிகள் எல்லாம் அவர்